டெய்லி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே இன்றைக்கி வாங்கலாமா விற்கலாமா, அதாவது இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு தாட்டாக இருக்கும். டெய்லி இந்த சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி, ஒரு ட்ரேடிங் டூல்னு கூட சொல்லலாம். நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே டார்கெட் வச்சுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி லைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ கூட ஒரு செல் கால் வந்திருக்கு, ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே ரெண்டு டார்கெட் லைன், மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் லைன் வந்திருக்கு. நம்ம டெய்லி பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறோம். இதில் நமக்கு லைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் டெய்லி இன்ட்ராடே பண்ணிக்கலாம். இதை மேனுவலாகவும் பண்ண முடியும் தான், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். ஆட்டோ ட்ரேடிங் பற்றின டீட்டெயில், இதை பற்றின பிளான் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலேட்டட் ஸ்ட்ராட்டஜியை இன்செர்ட் பண்ணியே வச்சுருக்கோம். அது ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் ஒர்க் அவுட் ஆகும். கேண்டில் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும், கேண்டிலோட பிரேக் அவுட் காண்டி வெயிட் பண்ணும். ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இமீடியட்டாக கால்ஸ் கிடைக்கும். பொதுவாக மார்க்கெட் மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறதையும் பார்ப்போம். பட் மேலே ஏறையில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், இல்லை நம்ம எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்படும். இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அனலைஸ் பண்ணும். ஸோ கேண்டில் பாருங்கள், அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில், நல்ல ஒரு பெரிய டவுன் இறங்குச்சு. அதில் நமக்கு பிரேக் அவுட் ஆனோன்னே நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரெட் கலரில் வந்துட்டு செல் அட் 44.373 செல் கால் கொடுத்துருக்கு. கீழே டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் டாரட், 200 பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் டாரட் லைன் இருக்குது. ஃபஸ்ட் டாரட்டோட ரேஞ்ச் 44.262. ஸோ நமக்கு 373 கிடைச்ச கால் 262 ஒரு 110 பாயிண்ட் மேலே இருக்குது, அதை பிரேக் அவுட் பண்ணுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 கேண்டிலில் 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது, நல்ல டவுன். அடுத்த ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ நமக்கு கால் கிடைச்ச ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் அச்சீவ் ஆயிருக்கு. ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம், 44,500 புட் ஆப்ஷன். மீன்வைல் நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டை நோக்கி போயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 44,500 புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம். இதில் நமக்கு 270 ரேஞ்ச் கிட்டக்க பை கால் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது நமக்கு இப்போ 470 மேலே ட்ரேடிங் போகுது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ரெண்டு டார்கெட்டையும் அங்கே அச்சீவ் ஆயிருக்கு, அதனால் நமக்கு இந்தளவுக்கு மொமெண்டம் இருக்குது. இது ஒரு இந்த மணி ஆப்ஷன் வேறு, ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது 270 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அசால்ட்டாக 380 கிட்டே போயிருக்கு. அதுக்கு காரணம் நல்ல மூமெண்ட், ரொம்ப குயிக்காக நமக்கு மார்க்கெட் இறங்குச்சு, அதனால தான் நமக்கு இந்தளவுக்கு மொமெண்டம் கிடைக்குது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்ட்ராடே ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், கால்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.